இதுதான் நான் படித்த ஸ்கூலு. 1998 டுவெல்த்து முடித்தோம். 1997-1998 இங்கே தான் படித்தோம். அப்படியே பார்த்துங்க இந்த ஸ்கூலை. இப்போ தான் இவர் இங்கே வாட்ச்மேனாக இருக்கார். வேறு இங்கே தான் ஸ்கூலு. இங்கெல்லாம் முன்னே சைக்கிள் ஸ்டாண்டாக இருந்தது, இப்போ எல்லாம் மாற்றிட்டாங்க ஃபுல்லாக. சேவியர் ஸ்கூல். இதெல்லாம் வந்து கிரிக்கெட்டுக்கு முதல்ல வந்து ஃபுட்பால் கிரவுண்டாக இருந்தது. இந்த மூணு கிரவுண்டு இங்கெல்லாம் பில்டிங் கட்டிட்டாங்க இப்போ ஃபுல்லாக. இதெல்லாம் ஒரு கிரவுண்டாக இருந்தது நாங்கள் படிக்கும் போது. ஒரு பாஸ்கெட் பால் கிரவுண்டு இது இருக்குது. இதான் வந்து ப்ரேயர் ஹால். இங்கெல்லாம் மண்ணாக இருந்தது, இப்போ வந்து ஃபுல்லாக கல்லெல்லாம் அடிக்கியிருக்காங்க. ஸ்டேஜ் நான் படித்த ஸ்கூல் டான் பாஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதான் ஹெட்மாஸ்டர் ரூமு. அப்பயும் நான் படிக்கும் போது 1998 இதான் ஹெட்மாஸ்டர் ரூமாக இருந்தது. இப்பயும் அதே ஹெட்மாஸ்டர் ரூம் அங்கேயே தான் இருக்குது. ஆஃபீஸ் ரூமும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து என்னுடைய 11th ரூமு. இங்கே தான் நான் படித்தேன் 11th ரூமு. இதான் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம் க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனால் பார்த்துங்க. இதுதான் நான் படித்த 11th கிளாஸ். இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இதெல்லாம் இருக்குது. இதுதான் எங்களுடைய கம்ப்யூட்டர் லேபு. அப்பயும் 1998-1997 இங்கே தான் இருந்தது, இப்பயும் இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்க தான் கம்ப்யூட்டர் லேப். நான் ஸ்கூல் லீவுன்றது க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் நான் படிக்கும் போது இல்லை இல்லை இந்த ஸ்டேஜ் நான் இப்போ தான் கட்டியிருக்காங்க. அப்படிலாம் காலியாக தான் இருந்தது. அதுதான் வந்து போர்டிங். அந்த பக்கம் இருக்கிறது போர்டிங்கு. ஹாஸ்டல் பின்னாடி இருந்தது. ஆமாம் இதை படிக்கலாம். இதுதான் 1998-1999 போர்டிங்கில் படித்த பசங்களோட இது. 1997-1998 அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா 1998-1999 இருக்குது. சரி ஓகே, எல்லாருதுமே ஒரு கேப்சர் எடுப்போம். அப்படியே பார்த்துங்க. எல்லாமே இருக்கு. இங்கே தான் நாங்கள் 2 வருஷம் படித்தோம், ஓடி ஆடி எல்லாமே. இது மேலே தான் வந்து கெமிஸ்ட்ரி லேப். அதுதான் இது மேலே தான் ஃபிசிக்ஸ் லேப். இந்த பக்கம் டாப்பு செகண்ட் ஃப்ளோர் தான் வந்து ஃபிசிக்ஸ் லேப். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கெமிஸ்ட்ரி லேப் இருக்கும். இதுதான் வந்து நாங்கள் படித்த ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து பசங்க எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரது போடுவாங்க. நான் படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா 1997-1998 வந்து செந்தில் நாதன் 1081 எடுத்திருந்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் காலமில் தேர்டு. இதுதான் அது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எஸ்எல்சியும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் எஸ்எல்சி இந்த ஸ்கூலில் படிக்கலை, இருந்தாலும் அதையும் போட்டு காட்டுற மாதிரி இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் ரூம். நாங்கள் படித்த டெஸ்க்கு அதே மாதிரி தான் இருக்குது. இப்பயும் இந்த போர்டு அதே, அந்த டைம்லேயும் அந்த க்ரீன் கலரில் தான் இருந்தது, இப்பயும் அந்த க்ரீன் கலர் தான்.
இதுதான் வந்து எங்களுடைய 12th கிளாஸ் ஆக்சுவலாக. அந்த டைமில் அதே ரூம், அதேமாரி கபோர்டு பின்னாடி எல்லாம் இருக்குது. இதுதான் நாங்கள் படித்த 12th கிளாஸ் ரூம். எழுது போய் எழுது. நான் படித்த ஸ்கூலில் வந்து என் பொண்ணு வந்து எழுதுது இல்லையா. இதான் நான் படித்த ஒரு 12th கிளாஸ் ரூம் அது. அதில் வந்து இப்போ என் பொண்ணு வந்து எழுதுது. ஓகே, நான் 97-98 இங்கே வந்து படித்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஓகே, திஸ் இஸ் மை டாட்ஸ் கிளாஸ் ரூம். ஸ்வீட் மெமரிஸ். இது வந்து எங்கள் ஒய்ஃப் எழுதுனாங்க. ஓகே, இதுதான். ஓகே, இதே இதில் தான் வந்து நான் இருந்தேன். இப்போ என் பொண்ணு இருக்குது. ஆனால் என் பொண்ணு இந்த ஸ்கூலில் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா படிக்க முடியாது. ஏன்னா இது வந்து பாய்ஸ் ஸ்கூல். ஓகே ஓகே, நான் வந்து ரொம்ப படித்தது. இப்போ இங்கே வந்து ஒரு 20 இயர்ஸ் மாதிரியா, 98 முடிச்சார், 98 முடிச்சார், 23-25 இயர்ஸ் மேலே வந்திருக்கேன். நான் படித்த கிளாஸில் வந்து என் பொண்ணும் என் ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நான் முதல் பெஞ்சில் உட்காருவேன். அதனால் இப்போ என் பொண்ணும் உட்காந்துருக்குது, நானும் உட்காடுறேன். ஓகே, நான் தோணுதுல இதே கிளாஸில் ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் இந்த பொண்ணு உட்காந்துருக்கேன். அதே இடத்துல உட்காந்துருக்கேன். ஓகே, 25 இயர்ஸ் பெஞ்சில் வந்துருக்கேன். ஓகே, லயா வந்து என்னுடைய ஸ்கூலுக்கு போர்டில் வந்து இதை எழுதணும்னு நினைக்குது. என்ன எழுதுதுன்னு பார்ப்போம். ஓகே, நல்லா பார்த்தேங்க என்னுடைய கிளாஸ். அப்பயும் இதே பெஞ்சு தான், இப்பயும் 25 வருஷம் கழிச்சு அதே பெஞ்சு தான் இருக்குது. பரவாயில்ல, லாங் லைஃப் வந்திருக்குது ஒரு 25 வருஷமா. ஓகே, ஹோட்டலில் முடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்து கிளாஸ் ரூம் வந்து நாங்கள் கிளம்புறோம். பாய். ஓகே, கிளாஸ் நல்லா கடைசி வரைக்கும் நல்லா கிளாஸை பார்த்துங்க. ஓகே, 25 இயர்ஸ் கழிச்சு இந்த கிளாஸ் ரூமில் வந்து போகிறேன். திருப்பி வருவோம் இன்னொரு 25 இயர்ஸ் கழிச்சு. வி வில் செலிப்ரேட் 50 இயர்ஸ். ஓகே, இதெல்லாம் பாருங்கள். இந்த பில்டிங்லாம் அப்படியே எதுவுமே வந்து இதுவாகலை, மாறலை எல்லாமே.
அப்படியே தான் இருக்கு. இதுதான் வந்து நாங்களோட கெமிஸ்ட்ரி லேபு. இது கெமிஸ்ட்ரி லேபு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இதுதான் எங்களோட படிக்கட்டு. இதில் தான் நாங்கள் எல்லாம் இறங்கி இறங்கி போவோம். அசிஸ்டண்ட்டு ஹெட் மாஸ்டர் ரூம், நோட்டீஸ் போர்டு எல்லாம் அப்படியே தான் இருக்குது. கடைசியாக முன்னாடி கம்ப்யூட்டர் லேபை பார்த்துப்போம். நான் இதில் படித்ததுனால தான் இன்றைக்கி சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறேன், கம்ப்யூட்டர் லேப். இதுதான் எங்களுடைய ஸ்கூல் பெல்லு. ஒரு ஒரு பீரியட் முடிஞ்சு லன்ச் பிரேக்கு எல்லாத்துக்கும் இதில் தான் பெல் அடிப்பாங்க. லைட்டாக நானும் அடித்து பார்த்துக்கிறேன் ஒரு வாட்டி. ஓகே, இன்னைக்கு ஸ்கூல் லீவு. ஓகே, இது ஆஃபீஸ் ரூம். இதோட ஸ்டாஃப் ரூம். என்னோட ஹெட் மாஸ்டர் ரூம் அது. இதுதான் வந்து எங்களோட ப்ரேயர் ஹால். இங்கே தான் வந்து ப்ரேயரில் நடக்கும். அது போர்டிங் அந்த பக்கம், இந்த பக்கம் அது சர்ச்சு. இதெல்லாம் கிளாஸ் ரூம். ஓகே, இதுதான் கிரவுண்டு. ஆக்சுவலாக பெரிய கிரவுண்டு. மொத்தம் இது வந்து ஒரு 3 ஃபுட்பால் 4 ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கும். இப்போ அதில் வந்து ஒன்று வந்து பில்டிங் கட்டிட்டாங்க, மீதி எல்லாம் வந்து இதோ பாஸ்கெட் பால் கிரவுண்டு. இது அதெல்லாம் ஃபுட்பால் கிரவுண்டு. எவ்வளோ பெரிய கிரவுண்டு பாருங்கள், பெரிய ஸ்கூல் இது. ஆக்சுவலாக வேறங்க லயா ஓடி விளையாடுது, நான் விளையாட நேரத்தில். ஓகே, இது ஸ்கூலில். இதான் வாலிபால் கிரவுண்டு. இங்கே தான் நாங்கள் எல்லோருமே இதான் ப்ரேயர் ஹாலில். ஆக்சுவலாக இங்கே இந்த படிக்கட்டு வந்து அப்போ இல்லை, இப்போ தான் அது புதுசாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது மேலே ஏறத்துக்கு முன்னே வந்து இந்த படிக்கட்டு இருக்காது. ஒரு எல்ஷேப் பில்டிங் தான் இருந்தது, இப்போ இந்த படிக்கட்டு புதுசாக வச்சுருக்காங்க. டான் பாஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் மன்னூரில் இருக்குது, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில். எல்லாம் ஃபுல்லாக இங்கெல்லாம் மண்ணு இருந்தது, இப்போ எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து சிமெண்ட் ஸ்டோன் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. 25 இயர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஆனால் பில்டிங் சேஞ்ச் ஆகலை. அதே பில்டிங் எல்லாமே அதே தான். இதுதான் வந்து எங்களுடைய ஸ்நாக்ஸ் கடை. நாங்கள் வந்து மதியானம் வந்து இங்கே தான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவோம். அப்போல்லாம் வந்து இங்கே கெஜிரான்னு ஒன்று இருக்கோம், நாங்கள் அதை தான் சாப்பிடுவோம். ரொம்ப கார கெஜிரா. இப்போ கடை மூடி இருக்கு. இதுதான் அது. இதெல்லாம் ஆக்சுவலாக கிரவுண்டாக தான் இருந்தது இதெல்லாம் கூட, இப்போ எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதான் பேக் சைடோட பில்டிங், அந்த ஸ்கூல் பில்டிங்கு. இங்கே தான் வந்து முதல்ல இப்போ சைக்கிள் ஸ்டாண்டு, அந்த பைக் ஸ்டாண்டில் இருந்தது, இப்போல்லாம் வந்துச்சு. ஓகே, இதுதான் எங்களுடைய ஸ்கூல். எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இது வந்து அப்படியே தான் இருக்குது, டான் பாஸ்கோன்ட்டு. இதுதான் டான் பாஸ்கோ. இந்த ஸ்டாச்சு அப்படியே தான் இருக்குது பார்த்துலேருந்து.